गुड आफ्टरनून ऑल वेलकम टू टेक्सचर अकेडमी इप्पन द वीडियो नंबर एना पाक्क पोरोमना चेन्नई सिटी अर्बन हेल्थ मिशन रिक्रूटमेंट पत्ती दां पाक्क पोरोम सो इदिले वंदु ओरु सिला पोजीशंस कुडुत्तिरुक्कांग एंड एव्लो सैलरी एजुकेशनल क्वालिफिकेशन एना इरुक्कणुम अप्पडिंगिरदा सोल्लिरुक्कांग सो अदा पत्ती डीटेला पापोम सो फर्स्ट पोजीशन स्टाफ नर्स सो इदुक्कु वंदु टोटला 25 वेकेंसीज इरुक्कुन्नु सोल्लिरुक्कांग एंड पे स्केल 14,000 अप्पडिंगिरदा रिप्रेजेंट पण्णिरुक्कांग एंड एजुकेशनल क्वालिफिकेशन पाक्कुरप्पो डिग्री और डिप्लोमो इन नर्सिंग அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ டிகிரி ஆர் நர்சிங் ஆர் டிப்ளமோ இன் நர்சிங் ரெண்டல ஏதாச்சும் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அண்ட் செகண்ட் பொசிஷன் லேப் டெக்னீஷியன் சோ இதுக்கு வந்து டோட்டலா 5 वैकेंसीஸ் இருக்கு அண்ட் பே ஸ்கேல் 10,000 per month அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படி இல்லனா மெடிக்கல் இன் சாரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் சோ 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அண்ட் ஓடி அசிஸ்டன்ட் சோ இதுக்கு வந்து டோட்டலா 5 वैकेंसीஸ் இருக்கு அண்ட் பே ஸ்கேல் 8400 அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ இதுக்கு வந்து 12th பாஸ் ஆயிருக்கணும் அண்ட் டிப்ளமோ இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சோ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து டிப்ளமோ இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அண்ட் 4th ஒன் ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட் ஸோ இதுக்கு 5 வேகன்சிஸ் இருக்குது ஸோ இதோட பே ஸ்கேல் 12,000 பர் மந்த் ஸோ இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் டிப்ளமோ இன் ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் 5th ஒன் எபிடெமிடாலஜிஸ்ட் ஸோ இதுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது பே ஸ்கேல் 47,250 பர் மந்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப டிபிஹெச் ஆர் எம்பிஹெச் ஃப்ரம் என்ஏஏசி ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் ஸோ என்ஏஏசி ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷனில் இருந்து டிபிஹெச் ஆர் எம்பிஹெச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஸோ இதுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது இதுக்கு பே ஸ்கேல் 30,000 பர் மந்த் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு பிகாம் ஆர் சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் டேலி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ரிட்டையர்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஸோ கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ண அக்கௌண்ட் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் 7th ஒன் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஸோ இதுக்கு 1 வேகன்சி இருக்குது பே ஸ்கேல் 14,000 இதுக்கு வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ டேலி அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் 8th ஒன் டிஇஓ கம் அக்கௌண்டன்ட் ஸோ இதுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது அண்ட் பே ஸ்கேல் 14,000 ஸோ இதுக்கு வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் லாஸ்ட் ஒன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ இதுக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது அண்ட் இதோட பே ஸ்கேல் 10,350 பர் மந்த் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கும் ஏதாச்சும் ஒரு எந்த டிகிரி வேணால் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் இதுக்கு எனி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன டிகிரி வேணால் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அண்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக மொத்தமாக பார்த்தோம்னா 50 வேகன்சிஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு பொசிஷனையும் எல்லாருந்து கம்பைன் பண்ணி பார்த்தா 50 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அதாவது சிசியூஹெச்எம்மில் தான் போஸ்டிங் போடுவாங்க அண்ட் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ 11 மந்த் கான்ட்ராக்ட் பீரியட் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கான்ட்ராக்ட் வந்து மேபி ரினியூவல் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா கேன்சல் பண்ணுன்றாங்க ஸோ அது வந்து இண்டிவிஜுவலோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து கான்ட்ராக்டர் ரினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஜாப் வந்து பர்மனன்ட் கிடையாது டெம்ப்ரவரி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் ஜாப் வந்து எங்கே இருக்குன்னா சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் சொசைட்டியோட தான் இருக்கும் ஸோ இதுக்கும் சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு டைரெக்டாக லிங்க் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும் அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ட்ராவலிங் அலோவன்ஸ் அண்ட் டயட் அலோவன்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் கான்ட்ராக்ட் பீரியட் முடிய போகிறப்ப 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் எப்போ வேணால் டெர்மினேட் பண்ணுறதுக்கு சிசியூஹெச்எம்க்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க சிவி எடுத்துகிட்டு வரணும் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கும் ஸோ அதை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட் அவங்களோட கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் அண்ட் ரிலவன்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த அட்ரஸ்க்கும் சென்ட் பண்ணலாம் அதை என்னைக்குள்ளே சென்ட் பண்ணணும்னா 7/10 அக்டோபர் 7, 2021 ஈவினிங் 5 o'clockக்குள்ளே ஒன்று மெயில் பண்ணியிருக்கணும் இல்லைனா இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 11/10, 2021 10:30 AM இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் வரப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அண்ட் இந்த இடத்துக்கு தான் வரணும் ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ